வணக்கம், நான் எஸ்பிருந்தகர். இன்றைய தினம் நாட்டில் மேலும் 581 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன்படி நாட்டில் ஒட்டுமொத்த COVID-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 266211 உயர்வடைந்திருக்கிறது. நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் மேற்கொண்டு வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக PCR பரிசோதனைகளுடைய முடிவுகள் வர தாமதிப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் COVID-19 மரணங்களாக புதிதான மரணங்கள் நேற்றைய தினம் 32 பதிவாக இருக்கிறது. இதற்கமைய COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 3268 உயர்வடைந்திருக்கிறது. இதேவேளை நுவரெலியா நகரில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் 45 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாக இருக்கிறது. குறித்த சிறுவர் இல்லத்தில் 8 சிறுவர்களுக்கு ஏற்கனவே COVID-19 தொற்றுறுதி செய்யப்பட்டது. இதனால் அங்கிருந்த 40 சிறார்களும் அலுவலர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அங்கு மொத்தமாக 37 சிறார்களுக்கு COVID-19 தொற்றுறுதியாக இருப்பதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு சிறுவர் இல்லத்தினுடைய 8 நிர்வாக அதிகாரிகளுக்கும் COVID-19 தொற்றுறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதத்திற்குள் மாத்திரம் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 60 முதல் 90 வரையான செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த தடுப்பூசியை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். இவ்வாறான வசதிகள் உள்ள நாராயண்பேட்டை பகுதியில் தேசிய ரத்த வங்கியில் இந்த தடுப்பூசிகள் தற்போது களஞ்சியப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். தெற்காசிய நாடுகளில் ஃபைசர் தடுப்பூசி கிடைத்த முதலாவது நாடாக இலங்கை பதிவாகியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கிலிருந்து சீனா வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வவுனியாவில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. 1600வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் இன்று இந்த விடயத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். காணாமல் போனவருடைய உறவுகள் வவுனியாவில் 1600வது நாளாக சுழற்சி முறையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற கொட்டகைக்கு முன்பாக கவலை ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். சீனாவுக்கு எதிரான பதாதைகளையும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொடிகளையும் ஏந்தியவாறு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கும்போது சீனா தமிழர் தாயகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியதோடு தமிழ் மக்கள் கடந்த 75 வருடங்களாக கோரி வருகின்ற அரசியல் தீர்வையும் யுத்த காலத்தில் சந்தித்த அபலங்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள். மேலும் கல்கிசையில் 15 வயது சிறுமியினுடைய கடத்தல் விவகாரத்தை தொடர்ந்து இன்னும் பல அதிர்ச்சிகரமான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு புள்ளி விவரம் ஒன்றும் கண்ணில் தென்பட்டது. 2021ஆம் ஆண்டில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 4000 சிறுவர் துஷ்பிரயோக முறைப்பாடுகள் பதிவாகியிருப்பதாக அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை கடந்த 6 மாதங்களில் சுமார் 48,000 தொலைபேசி அழைப்புகள் சிறுவர் துஷ்பிரயோகமாக வந்து இன்னும் கடந்த ஆண்டு கிடைக்கப்பெற்ற துஷ்பிரயோகத்தினுடைய எண்ணிக்கை 8,165 பதிவாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் சிறுவருடைய நடத்தையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது 1929க்கு உடன் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஆக குழந்தைகள் தொடர்பாக பெற்றோர் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். அது மாதிரமில்லாமல் சமீப காலமாக வேலையே பயிரை மேய்கின்ற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக யாராக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் வாழ்கின்ற உங்கள் சுற்றுப்புறத்தில் வாழ்கின்ற குழந்தைகள் தொடர்பாக அதீத அக்கறையோடு கவனம் கொண்டு பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இவைதான் இன்றைய தினம் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.